அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். 2021 ஆண்டின் கடைசி மாதம் இந்த டிசம்பர் மாதம். குளுமையான மாதம். மழைக்காலம் முடிவுக்கு வந்து குளிர்காலம் மெல்ல எட்டி பார்க்கும். கடுமழை காலமான கார்த்திகை முடிந்து இதமான குளிர் ஆரம்பிக்கும் மார்கழி மாதமும் இணையும் மாதம் இந்த டிசம்பர் மாதம். இந்த மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி, ஆருத்ரா தரிசனம் உள்ளிட்ட மிக முக்கியமான விசேஷ தினங்கள் உள்ளன. இந்த டிசம்பர் மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் ராகு, விருச்சகத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் குரு பகவான் என கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது. இந்த டிசம்பர் மாதத்தில் செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நிகழ உள்ளது. இந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி முழு சூரிய கிரகணம் நடைபெற உள்ளது. டிசம்பர் 5ஆம் தேதி விருச்சக ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். விருச்சகத்தில் சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் கேதுவின் சேர்க்கையும் நடைபெற உள்ளது. டிசம்பர் 8ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகின்றார். டிசம்பர் 10ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகின்றார். டிசம்பர் 16ஆம் தேதி தனுசு ராசியில் சூரியனின் சஞ்சாரம் நிகழ உள்ளது. டிசம்பர் 16ஆம் தேதி தனுசு ராசியில் புதனுடன் சூரியன் இணைய உள்ளார். டிசம்பர் 19ஆம் தேதி மகர ராசியில் சுக்கிரன் வக்ரகதி அடைகின்றார். டிசம்பர் 30ஆம் தேதி வக்ர பெயர்ச்சி அடைந்த சுக்கிரன் தனுசு ராசிக்கு நுழைகின்றார். மேலும் டிசம்பர் 30ஆம் தேதி தனுசு ராசியில் சுக்கிரன், புதன் மற்றும் சூரியனின் சேர்க்கை உள்ளது. இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, உங்கள் ராசிக்கான கோள்சார் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். புத பகவானை ராசியதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் சூரியன் உங்கள் ராசியின் 6 மற்றும் 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம். சுக்கிரன் உங்கள் ராசியின் 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். செவ்வாய் உங்கள் ராசியின் 7ஆம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சியையும் வெற்றியையும் தருவார். விரைவாக நகரும் புதன் உங்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தருவார். ராகுவிடமிருந்து இந்த மாதம் உங்களால் நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. சனி பகவான் உங்கள் ராசியின் 8ஆம் வீட்டில் சஞ்சரித்து 5ஆம் பார்வையை ராகுவை பார்ப்பதால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கேது உங்கள் ராசியின் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பாக உள்ளது. குரு உங்கள் ராசியின் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து இந்த மாதம் முழுவதும் நல்ல அதிர்ஷ்டத்தை உண்டாக்குவார். குரு அஷ்டம சனியால் ஏற்படும் பாதகமான தாக்கத்தை குறைக்க உதவுவார். எனவே உங்களுக்கு மன அழுத்தம் மற்றும் பதற்றம் குறைந்து நல்ல சூழல் ஏற்பட வாய்ப்புள்ளது. மொத்தத்தில் உங்களது மோசமான காலகட்டத்தை நீங்கள் கடந்து விட்டீர்கள் என்பதால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த மாதம் நீங்கள் எதை செய்தாலும் அதில் நல்ல வெற்றியை காண்பீர்கள். அடுத்த 5 மாதங்களுக்கு நீங்கள் சிறப்பான பலனை பெறுவீர்கள். ஏப்ரல் 2022க்குள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல செட்டில் ஆகிவிட முயற்சி செய்யுங்கள். குடும்ப உறவுகளை பொறுத்தவரையில் உங்களால் அதிக கவனம் செலுத்த இயலாது. உங்கள் குடும்பத்தில் அதிக வேலைகளே அதற்கு காரணமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள வயது மூத்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் காரணமாக வாக்குவாதங்கள் எழும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் குடும்ப அமைதி காக்கப்படும். குடும்ப உறவுகள் மேம்பட குரு பகவானை பூஜை செய்து வாருங்கள். நிதிநிலையை பொறுத்தவரையில் சாதகமான செவ்வாய் மற்றும் குருவின் பெயர்ச்சியால் உங்கள் நிதிநிலையில் பெருமளவு முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் பாக்கியஸ்தானம் பலம் பெறுவதால் உங்களுக்கு இதுவரை ஏற்பட்ட சரிவு இப்போது முற்றிலும் மாறிவிடும். உங்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு நல்ல பணவரத்து உண்டாகும். வெளிநாட்டில் இருக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு நிதிநிலையில் முன்னேற்றம் பெற உதவி செய்வார்கள். உங்கள் கடனை நிதி பரிசீலனை செய்து உங்கள் தவணைகளையும் வட்டி விகிதத்தையும் குறைத்துக் கொள்ள டிசம்பர் 19, 2021 பிறகு முயற்சி செய்யலாம். செவ்வாய் உங்கள் ராசியின் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நிதி மறுபரிசீலனை செய்யும் விஷயங்களில் அடுத்த 7 வாரங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வங்கிக் கடன் மற்றும் கிரெடிட் கார்டுக்கு விண்ணப்பிக்க இது ஏற்ற நேரம். கூடுதல் ஆவணங்கள் சமர்ப்பிப்பதால் அது ஒப்புதல் பெறும். குருவின் பலத்தால் உங்கள் வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் உங்கள் கடன்களை விரைவாக அடைக்க தொடங்குவீர்கள். உங்கள் நிதி பிரச்சனைகளை சமாளிக்க உங்களுக்கு போதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சுதர்சன மகாமந்திரம் கேட்டு பெருமாளை வணங்கி உங்கள் நிதிநிலையில் விரைவாக முன்னேற்றத்தை பெறுங்கள். டிசம்பர் 20, 2021 வாக்கில் உங்களுக்கு விலை உயர்ந்த பரிசு அல்லது நல்ல செய்திகள் வரும். உத்தியோகத்தில் இருக்கும் மிதுன ராசி அன்பர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி சிறப்பாக பணியாற்றுவீர்கள். உங்கள்
உங்கள் மேல் அதிகாரிகளுடன் நல்ல உறவை வளர்த்துக் கொள்வீர்கள். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும். வெளிநாடுகளில் வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் உங்களின் கனவுகள் நனவாகும். நீண்ட நெடும் நாட்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பும் கிடைக்கும். வழக்கு விவகாரங்களை பொறுத்தவரையில் ஏதேனும் வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அது இப்போது நல்ல தீர்வை பெறும். உங்களுக்கு பண இழப்பும் அவப்பெயரும் ஏற்பட்டிருக்கலாம். இதனால் உங்கள் தீர்ப்பின் முடிவுகள் மகிழ்ச்சி தராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இது உங்களுக்கு புதிய தொடக்கமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இதனை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அனுபவமாக எடுத்துக்கொண்டு முன்னோக்கி நகர முயற்சிக்க வேண்டும். நிலுவையில் இருக்கும் வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் விரைவாக நல்ல நிலைக்கு மாறும். மேலும் நீதிமன்ற வழக்கில் நல்ல செட்டில்மெண்டை பெற உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். கிரிமினல் வழக்கில் இருந்து உங்களால் வெளிவர முடியாமல் இருந்தால் நீங்கள் உயர்நீதிமன்றத்திற்கு விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு அடுத்த 6 வாரங்களில் அதிலிருந்து வெளிவர நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள அடுத்த சில மாதங்களில் போதிய காப்பீட்டை எடுத்துக் கொள்வது நல்லது. சுதர்சன மகாமந்திரம் கேட்டு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை பெறுங்கள். வெளிநாட்டு டிராவல்ஸ் தொடர்பான தொழில் நடத்துபவர்களுக்கு தொழில் மூலம் நல்ல லாபமும் ஆதாயமும் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். கடின முயற்சி மற்றும் எச்சரிக்கை தேவை. அழகு சாதனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் வெளிநாடு மற்றும் உள்நாட்டு வாடிக்கையாளர்கள் மூலம் நல்ல லாபம் ஈட்டுவீர்கள். பயணத்தை பொறுத்தவரையில் குரு மற்றும் செவ்வாய் நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் தொலைதூர பயணம் செல்வதற்கு இது நல்ல மாதமாக உள்ளது. புதன் மற்றும் சுக்கிரன் சாதகமற்ற நிலையில் சஞ்சரிப்பதால் சில தாமதங்கள் பயணங்களில் ஏற்படலாம். ஆனால் December 20, 2021 முதல் December 29, 2021 வரையிலான காலகட்டத்தில் உங்கள் பயணத்தின் நோக்கம் நிறைவேறும். உங்களுக்கு நீங்கள் செல்லும் இடத்தில் நல்ல தங்கும் வசதிகள் கிடைக்கும். கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட தோல்விகள் மற்றும் ஏமாற்றங்களால் உங்களுக்கு தேவையற்ற பயம் மற்றும் பதற்றம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதிலிருந்து நீங்கள் இப்பொழுது எளிதாக வெளிவந்து விடுவீர்கள். சாதகமற்ற புதன் மற்றும் சுக்கரனால் விசா சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படலாம். மிதுன ராசி தொழில் வல்லுநர்களுக்கு, அரசு துறை சார்ந்த தொழில் செய்யும் தொழில் வல்லுநர்கள் இந்த டிசம்பர் மாதம் சிறந்த முன்னேற்றம் காண்பீர்கள். உங்கள் வாடிக்கையாளர்களின் பெருத்த ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். உடன் பணிபுரிபவர்கள் மற்றும் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இந்த டிசம்பர் மாதம் வெற்றி வாய்ப்பு உங்களை நாடி வரும். உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் உயர்வு கிடைக்க சனி பகவானை பூஜை செய்து வாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் என்றாலும் சிறு சிறு உடல் உபாதைகள் உங்களை வருத்தும். அஜீரண கோளாறு மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். உண்ணும் உணவில் கவனம் தேவை. தினமும் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆரோக்கியமான உடல் நலன் பெற செவ்வாய் பகவானை பூஜை செய்து வாருங்கள். பள்ளி கல்வி பயிலும் மாணவர்கள் தடைகளுக்கு நடுவில் சாதனைகள் புரிவீர்கள். இந்த டிசம்பர் மாத முற்பகுதியை விட கடைசி பகுதியில் படிப்பில் ஏற்றம் காண்பீர்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் பேராசிரியர்களின் பாராட்டுதலை பெறுவீர்கள். ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த மாதமாக இருக்கின்றது. உங்கள் ஆராய்ச்சியில் வெற்றி வாகை சூடுவீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க புதன் பகவானை பூஜை செய்து வாருங்கள். திரைத்துறை, கலைத்துறை, விளையாட்டுத்துறை மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்கள் நீங்கள் உங்கள் சோதனை காலத்தை முடித்து விட்டீர்கள். வரும் நாட்களில் விஷயங்கள் சுமூகமாக இருக்கும். உங்களுக்கு பெரிய ப்ராஜெக்டுகளில் இருந்து December 20, 2021 வாக்கில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல ஈர்ப்பு சக்தி கிடைப்பதால் மக்களும் ஊடகமும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படலாம். உங்களுக்கு நல்ல நிதி சன்மானங்கள் கிடைப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் நிதி பிரச்சனைகள் குறையும். வரவிருக்கும் சில ஆண்டுகள் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு அதிக ரசிகர்கள் கிடைப்பார்கள். நிலுவையில் இருக்கும் வழக்கில் இருந்தும் நீங்கள் வெளிவருவீர்கள். உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு இந்த மாதம் நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் நீங்கள் சோதனை காலத்திலிருந்து வெளியில் வந்துவிட்டீர்கள். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். உங்கள் வளர்ச்சியின் அளவும் நிவாரணத்தின் வேகமும் உங்கள் பிறந்த ஜாதகத்தை சார்ந்தே இருக்கும். அமாவாசை நாட்களில் அசைவ உணவை தவிர்த்து விட்டு முன்னோர்களை வழிபட முயற்சி செய்யுங்கள். ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். ஆதித்ய ஹிருதயம் மற்றும் ஹனுமான் சாலிசா கேட்பதால் உங்கள் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். பெருமாளை வணங்கி நிதிநிலையில் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுங்கள். தியானம் மற்றும் கடவுள் வழிபாடு செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வாருங்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.